வரலாறு ஏழாம் வகுப்புல இருந்து இந்த பக்தி மார்க்கம் என்ற பாடத்துல குரூப் போருக்காக நம்ம இதை பண்ணோம். பொறுத்துக அறிவின் வழிபாடு, அது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஞான மார்க்கம் சடங்குகள், நற்செயல்கள் வழிபட கர்ம மார்க்கம், பக்தியே மனிதனை வாழ்வின் ஏற்பாடுகளிலிருந்து காத்து முத்தி அருளும், இது வந்து பக்தி மார்க்கம். அப்ப இது வந்து அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் ஆகிய இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என்று கூறும் நூல் எது எதுன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதை. இதுதான் வந்து பக்தி மார்க்கமே சிறந்தது என்று கூறும் நூல். அடுத்து பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறையிலான புத்தெழுச்சி என்பது தமிழகத்தில் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது? இந்த பக்தி இயக்கம் வந்து எந்த நூற்றாண்டில் தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த பக்தி இயக்கம் வந்து தொடங்கியது. அடுத்த கேள்வி, தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றிய இயக்கம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூஃபிஇசம். இதுதான் வந்து தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது. அடுத்து தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் என கூறிய கோட்பாடு எது? எதுனா சூஃபி கோட்பாடு. இதுதான் வந்து தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி மற்றும் ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் என கூறிய கோட்பாடு சூஃபி கோட்பாடு. அடுத்து முக்கியமான கேள்வி, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதாசர். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டும் என கூறியவர் ஹரிதாசர். அடுத்து பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியார்கள் யார்? வைணவர்னா இந்த நாமம் போறவங்க, அந்த வைணவ பக்தி அடியார்கள் யார் அப்படின்னா ஆழ்வார்கள் என அழைக்கப்பட்டனர். வைணவ பக்தி அடியார்கள் ஆழ்வார்கள் என அழைக்கப்பட்டனர். சிவனை வழிபடும் சைவர்கள் என்போர் யார்? அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாயன்மார்கள். விஷ்ணு ராமர வணங்குறவங்க வந்து வைணவர்கள், அவங்க ஆழ்வார்கள் எனப்பட்டாங்க. சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள், அவர்கள் வந்து நாயன்மார்கள். அடுத்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எம்மொழியில் பக்தி பாடல்களை ஏற்றி கடவுளுக்கு சமர்ப்பித்தனர். தமிழ் மொழியில தான் வந்து பக்தி பாடல்களை ஏற்றி கடவுளுக்கு சமர்ப்பித்தனர். திருவிளையாடலோடு தொடர்புடைய மத பிரிவு எது? இந்த திருவிளையாடல் எது எந்த மதத்தோடு தொடர்புடையதுன்னா சைவம். சிவபெருமானுக்கு நடந்த உரையாடலை பற்றி கூறுவதுதான் வந்து திருவிளையாடல். அடுத்து பௌத்தம் சமணம் ஆகிய சமயங்களில் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டு புலவர்களாலும் ஞானிகளாகவும் இருந்த ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் மேற்கொள்ளப்பட்ட பணி என்ன? இந்த ஆழ்வார்களாலும் அதாவது வைணவ அடியார்களான ஆழ்வார்களாலும் சைவ அடியார்களான நாயன்மார்களாலும் மேற்கொள்ளப்பட்ட பணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை வந்து கடுமையாக சாதினர், ஆண் பெண் சமத்துவம் வேண்டும் என்றனர். அப்போ இரண்டும் சரியான கூற்று. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பௌத்த சமண மத தாக்குதலிருந்து சைவ வைணவ மதத்தை பாதுகாத்தார்கள். அடுத்து ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ் ஆழ்வார்கள் இயற்றிய அழிவில்லா பாடல்கள் இயற்றினர் அவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 12 பேர். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அவங்க தான் வந்து ராமர் மற்றும் கிருஷ்ணரின் அவதாரங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ் பாடல்களை இயற்றினர். அடுத்த கேள்வி, 1102 பாடல்களை கொண்ட திருவாய் மொழி என்னும் நூலை இயற்றியவர் யார்? இந்த திருவாய் மொழி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். திருவாய் மொழி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் 4000 பாடல்கள் கொண்ட 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் யார் தொகுத்தார்? யார் இந்த பாடல்களை தொகுத்தான்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி என்பவர் தொகுக்கிறாரு. ஆழ்வார்களில் உள்ள ஒரே ஒரு பெண்பால் ஆழ்வார் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். மொத்தம் 12 ஆழ்வார்கள், அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். தொடக்க காலத்தில் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். இவர் தான் வந்து விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் தொடக்க காலத்தில். ஆண்டாளில் புகழ்பெற்ற கவிதை நூல் எது? ஆண்டாளோட வளர்ப்பு தந்தையும் பெரியாழ்வார் தான். ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல் எது பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி. இரண்டுமே வந்து ஆண்டாளுள் அவர்களின் கவிதை நூலாகும். அடுத்து பொறுத்துக அதனுடைய பொருள், ஆண்டாள் என்பதன் பொருள் ஆட்சி புரிந்தவள், சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. திருப்பாவை என்பது கிருஷ்ணரை அடையும் வழி, சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. நாச்சியார் திருமொழி என்பது பெண்ணின் புனித பாடல். அப்ப அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, திருச்சியில் இருக்கிற இந்த திருவரங்கம் கோயில் அல்லது ஸ்ரீரங்கம் கோயிலின் விஷ்ணுவின் அவதாரம் என்ன? யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதர். அவர் தான் வந்து விஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீரங்கம் கோயில்ல.
பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய ஆழ்வார் இவங்க மூணு பேருமே வந்து முதன்மையான முக்கிய ஆழ்வார்கள். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? சிவனை வழிபடும் சைவ அடிகாரர்கள் தான் வந்து நாயன்மார்கள். அவங்க மொத்தம் எத்தனை பேர்னா 63 பேர். நாயன்மார்களுள் மும்மூர்த்திகள் எனப்பட்டோர் யார்? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அப்ப அனைத்தும் சரியாக உள்ளது. கிபி 1000 ஆண்டில் நாயன்மார்களின் பாடல்களை தொகுத்தவர் யார்? கிபி 1000 ஆண்டில் நாயன்மார்களின் பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி. சைவ ஆழ்வார்களின் பாடல்களை தொகுத்தவர் நாதமுனி. நாயன்மார்களின் பாடலை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. சைவ புனித நூல்கள் திருமுறையை அடிப்படையாக உள்ள திருமுறை எத்தனை நூல்களை கொண்டுள்ளது? எத்தனை பார்த்தா 12 நூல்களை கொண்டது திருமுறை. சேக்கிழார் இயற்றிய நூல் இது. சேக்கிழார் இயற்றிய நூல் பெரிய புராணம் சேக்கிழார். இதுதான் வந்து 12வது இதுவாக இருக்குது திருமுறையில். 12வது இது சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். நன்றி. இதோட கண்டினியூவா அடுத்த இதெல்லாம் பார்க்கலாம்.